நடுவர் அவர்களே, நல்ல ஒரு அருமையான ஒரு ஆனங்கூறு நம்ம கரிகாலி அம்மன் கோயில், கண்ணன் கூடத்துக்கு, காரி கூடத்துக்கு, பணங்கார கூடத்து, மாமச்சாங்க கூட, மூணு பேரத்துக்கு குலதெய்வ குலப்பாட்டு கோயில். இந்த கோயில் கொரோனாவுக்கு முன்னாலேயே நாம தான் வரணும்னு சொல்லி நாமக்கல் குருமோவின் மணியன் மூலியமா இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்தது. ஆனா அந்த நேரம் கொரோனாங்கிறதுனால எல்லாம் லாக்டவுன் காரணத்தினால அந்த வருஷம் நிகழ்ச்சி நடத்த முடியல. ஆனா இந்த வருஷம் நம்ம திருநாவுக்கரசு மாமே எனக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாசமே போன் போட்டு, இந்த மாசம் அஞ்சாவது மாசம் மூணாவது தேதி எங்கூர் ஆனங்கூர் கரிகாலியாத்தா கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா வந்து பண்ணி கொடுக்கணும்னு ஆத்தா கால் போட்டான்னு சொன்னாங்க. அப்படி நம்மளுக்கு என்ன இந்த தூரம் கொடுத்து மாப்பிளைய மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை உறவுகள் அத்தனை பேருக்கும் நான் எங்க தோட்டத்திலிருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போறதுல சந்தோஷப்படுறேன். இத்தனை பூ இருக்குல்ல, ஏயா பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன். நீங்க கேட்கல, வாசம் கொடுக்குற பூ ஆயிரம் இருக்குதுடா, அரப்பை தீகாரா, வாசமே இல்லாத பருத்தி பூவை கொண்டாந்து போடுறீங்கிறியடா நாயேன்னு நடுபரவர்களை மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடிடுவங்க. இன்னைக்கு பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாய் நூலாகி நாமக்கல் மாவட்டமே அந்த நூல் தொழிலுக்கு பிரசித்தி போன மாவட்டம்ங்க. இந்த திருச்செங்கோடு, ஈரோடு, வள்ளிவாளை முழுக்க நூலை பிடித்தவன் மட்டும் உயிர்வதில்லை, நூலை பிடித்தவனும் உயிர்கிறான் என்று அந்த தறித்தொழிலை கொண்டிருக்கக்கூடிய என் உறவுகள் அத்தனை பேருக்கு பருத்தி பூவை போடணும். ஓ சிறப்பியா. ஏன் நடுபுறவர்களே, என்ன நீங்க யூடியூப்ல நல்லா நிறைய வியூவர்ஸ் வச்சுக்கிறீங்க, தேவகோட்ட மகாராசன்னா யாரு, ஊருக்குள்ள அவருக்கு என்ன நல்ல பேருன்னு சொல்லித்தான் உங்களை கூப்பிட்டு கொண்டாந்து நடுவாளை குறை வச்சுக்கிறாங்க. ஆமா, இப்பேற்பட்ட சனங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏன் நடுபுறவர்களே, காரி கொடுத்துக்க வேண்டையோ, கண்டம் கொடுத்துக்க வேண்டையோ, பணங்கார கொடுத்துக்க வேண்டையோ, குளப்பாட்டு மக்கோ, ரெண்டு வருஷமா கொரோனா அவளே காசு இல்லாபடியா கூட இந்த கரிகாலி அம்மனுக்கு ஒரு நோபி எடுக்கணும்னு, அந்த நோபியிலே இந்த மாப்பிளைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு இந்த பட்டிமன்றத்தை ஆளுக்கு அஞ்சு பத்துமா போட்டு பண்றாங்களே, பேர்பட்ட சனங்களுக்கு ஒரு துரோகம் காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே, என்னடா பண்ண? இல்ல, நேத்து நாம பெருமாமலையில இளவிவரமா கோயில பட்டிமன்றம் பண்ணோம், வீட்டுக்கு போயிட்டு வந்தா நேரத்துக்கு வந்து சேர மாட்டேங்கன்னு பாலாஜி ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து, ஏசி ரூம், சோறு வாய் போட்டு இங்க வந்ததை உள்ள கூட்டிட்டு போய் அடா அடா அடா, சாம்பார் என்ன, ரசம் என்ன, மோர் என்ன, அந்த உருளைக்கிழங்கு பொரியல் என்ன, அப்பளம் என்ன, வாங்கி தின்னீங்களே. நீ நின்னு நான் தின்னாலும் நீங்க தின்னீங்களே. ஆமா, நான் இந்த துரோகம் பண்ணி இப்படி நீங்க துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் ஆத்தா கரிகாலி தாயா, ஆயிரம் கண்ணு கொண்ட வளையக ஆத்தாளைக்கு கொண்டம் இறங்கி கோடி சனத்தை பாப்பவளை, இந்த பாவிப்பையும் அவராசம் பண்ண பாவத்தை மன்னிச்சு துரோகத்தை ஏத்து இந்த பாவிக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க மாட்டியா? நீ என்னன்னு சொல்ல மாட்டியா? நடுவரவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு காசி போனா போகுமா? அந்த ராமேஸ்வரம் போனா தொலையுமா? இல்ல அந்த கரையில 23 தீர்த்தத்துல குளிச்சா போகுமா? இப்படி பண்ணலாம், என்னையா பண்ணு? இப்படி பண்ணிட்டீங்களே, அந்த கோடி கரையில 18 டயர் வச்சு குண்டுருட்டுனாலும் தொலையாத பாவமாச்சு, இப்படி பண்ணலாமா? என்ன பண்ண? என்ன பண்ணனு உங்களுக்கு ஞாபகமே வள்ளியா? உன்னோட சேர்ந்து எப்படி வரும்? தின்ன சோறு நடப்பு இருக்குதா இல்லையா? ஐயோ, என்னையா பண்ணு? பட்டிமன்ற பேசறதுக்கு நல்ல பேச்சாளரத்தான கூட்டிட்டு வர சொன்னாங்க, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்தியகாரிகளை கூட்டிட்டு வந்து, யாரா பைத்தியம், யாரா பைத்தியம், பெண்களை மேடையேற்றி அழகு பார்க்கணும்னு அசிங்கப்படுத்துறியா? ரெண்டு சேலை கட்டி இருக்கடா, பைத்தி சேலை கட்டாதா? ரெண்டு படிச்சிருக்கு, பைத்தி படிக்காதா? ரெண்டுக்கு புள்ள இருக்கு, பைத்தி புள்ள பக்காதா? ரெண்டுக்கு புருஷா இருக்கா? இருக்குது, இருந்துட்டு இத 12 வருஷமா தெரியும் எனக்கு, 14 வருஷமா தெரியும் அந்த அக்கா, 12 வருஷமா தெரியும் எனக்கு, 32 வருஷமா தெரியும். யாரா பைத்தியா? யாரு எம்ஏ பிஎட்டு படிச்சிருக்கு? அது படிச்ச பைத்தியம்ங்க, அது எம்ஏ எம்எட்டு படிச்சிருக்கு, அது அதுவும் படிச்ச பைத்தியம். ஊருக்கு போற வழி தெரியுமா? உட்காரமா, கண்டிச்சுக்கிட்டு இருக்கல, உட்கார உட்கார, கண்டிச்சு பேசுற உட்கார. இந்த வரமாட்டேங்குது நாளைக்கு வரல, நான் என்ன தெருவில், நாளைக்கு உண்மையாகவே வரமாட்டா, அது யாருக்கு தெரியாது, பைத்தியம் ஆடாது. ஆமா, இதோட பைத்தியம், அதோட பைத்தியம், பாரு எவ்வளவு சிரிக்குது பாரு, இதோட பைத்தியம், ரெண்டு பைத்தியம் கிடையாதுடா, ரெண்டு பைத்தியம் இல்லாத வேற யாருக்க? எனக்கு நல்லா தெரியும்டா, ரெண்டு பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு லூசு? ஒன்னு அரலூசு, ஒன்னு முழு லூசு, கரெக்ட். என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பொங்கு பொங்குது, ஆறு பொங்குது, அங்க சந்தோஷம் பொண்ணு, எங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை? ஒழுக்கு வீட்லயும் பார்ப்பு கிடைச்சிட்டு இருக்கிறோம். நாடுபரப்புல ஒரு பொம்பளைக்கு, அக்கா நான் பேசுறது பூரா கோயம்புத்தூர் பொம்பளையில தான் பேசுறேன், நாமக்கல் மாவட்டத்து பொம்பளையில ஆரையும் பேசல, நீங்க எல்லாமே நல்லவியோ, பேசி பாருவே ஊடு போய் சேரணும். ஐயோ, இப்படித்தான் பொள்ளாச்சி பின்னாடி குண்டத்துக்கு போறதுக்கு கட்ட கிடக்கு, உசாரா பேசு. இப்படித்தான் பொள்ளாச்சியில் பேசிட்டு இருந்தோம், உறக்கத்தை போய் யாரு வேலை தூக்கிட்டு வந்தா, ஆரையிட பேசுற மான கட்டவனின் சேலை தூக்கி கட்டிக்கிட்டா. அதனால நீங்க எல்லாம் நல்லவியக்கா, நான் அந்த குமரியில தான் பேசுறேன். நடுவர் அவர்கள் ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு, எது அழகு, மாறிட்டு போச்சு என்னன்னு பாரு.
டாடுபரவர்கள ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமா? அழகு. எது அழகு? அழகா மஞ்ச தேய்ச்சு குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாளி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து வந்தா எங்க தாய் கரிகாலி அம்மனே வேற முக லட்சணம். ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சியில காலையில முழிச்சுக்கிட்டு போனான்னா போற காரியம் விலங்கு விலங்கு. ஒரு தறி போட போறவே, ஒரு தான் போட போறவே, ஒரு வேலை வெட்டிக்கு போறவே, ஒரு மாடு வாங்க போறவே, ஒரு விதவதைக்கு போறவே, ஒரு பொண்ணு பார்க்க போறவே, ஒரு வயக்காடு கரை பண்ண போறவே, கல்யாண மண்டபம் புக் பண்ண போறவே, ஒரு கோயக்குளத்துக்கு போறவே இந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சா விலங்கு. இன்னைக்கு ஏதாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுகளா? அல்லா பேரன்ல வழி பேத்துல வழியாய அளவழியா பத்தாள வழியா ஆட்டலும் ஆட்டலும் அமைக்கி சிமிக்கி மேசரண்ட கலவை கலைக்கு செவத்தில் அடிக்கிறேங்க கவுதம் அடிப்பா பாரு. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.